ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் உளுந்து சட்னி. இது வந்து இட்லி தோசை எல்லாருக்கும் எல்லாத்துக்கூடையும் பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு சூடான பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு 8-10 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா புளி வந்து இந்த மாதிரி ஒரு குட்டியாக சைஸில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து உளுந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நல்லா வறுபடணும். ஸோ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா செவந்து வரும்படி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக வந்ததுக்கப்புறமா ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ரொம்ப சுவை அதிகமாக கொடுக்கும், அதனால் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்து இதுக்குள்ளே நான் சேர்க்குறேன். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு 10 சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இதை வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கி வந்ததுக்கு பின்னே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிரும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது வந்து மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வெந்துட்டுருக்கப்பவே கொஞ்சம் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 1/2 சிட்டிகை அப்படி போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தேங்காய் சில்லி இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி முடிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்ச நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். விழுதா நல்லா எவ்வளோ உங்களுக்கு வந்து எவ்வளோ சட்னி வந்து கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சுவையான உளுந்து சட்னி தயாராகிடுச்சு. எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து கரெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை வந்து இன்னும் நல்லா தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அரைக்கும் பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சட்னி வந்து நீங்கள் தாளித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு தாளிப்பு வேணாம் அப்படின்னா நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உளுந்து சட்னி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சிம்பிள் தேசி செஃப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.